ஓம் ஸ்ரீம் தத்புருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் கிருத்திகை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விஷாகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய மகத்தான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி நான்காம் இடத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பால் பொன் பொருள் பூமி சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஜே கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் புதன் பகவானுடைய வீட்டில் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாளாக பெண்கள் எதிர்பார்த்த ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைய நாளில் உருவாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாளில் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல அதாவது அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி துர்காதேவி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஏ கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் நிலையான கலையுலக வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமா இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மை இன்றைய நாளில் வெளிப்படும் ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதால கடந்த காலங்களில் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டிய இடமாற்றமும் விரும்பிய பதவி உயர்வும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கே வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயமும் அனுகூலங்களும் மிகுதியாகும் கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பெண்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொறுமையாக செயல்படுபவர்களுக்கு பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் சி நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் ஏற்படும் கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்கள் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஒரு மாறுதல் அமையும் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ டி வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இன்றைய நாளில் மிகுதியாகும் நீண்ட நாளாக சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இயக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதுவும் குறிப்பாக வாடகை வீட்டில் வாடகையே கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் இந்த நாளில் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் கைலாசநாதப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ராமர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சி தன்மானமும் குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால இந்திரனைப் போல நிம்மதி இன்றைய நாளில் அதிகரிக்கும் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கண்ணீர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யுனியமும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திரதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் என் மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எண்ணெய் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் இன்றைய நாளில் உருவாகும் வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் மூலமாக வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக வருமானங்களும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் பால் பால் அதாவது தானம் தானம் செஞ்சு தானிய செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் உங்களுடைய மனசை புரிஞ்சு தேடி வந்து பழகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புக்களும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேல் மலையனூர் அங்காளம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எம் நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த தன வரவு இன்றைய நாளில் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதுவும் கமிஷன் ஏஜென்ட் துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டு அம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் என் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான குண அமைப்பு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இருக்கிறோம் பொதுவாக மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த மாதிரியான வரிசைப்படி பனிரெண்டு ராசிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரர்களுக்கு எந்த மாதிரியான குண அமைப்பு எந்த மாதிரியான சிறப்பு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எந்த மாதிரியான யோக பலன்கள் எந்த வயசில் எந்த மாதிரியான கண்டங்கள் வந்தாலும் தப்பிச்சு வாழக்கூடிய ஆயுள் தீர்க்கம் எந்தளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது திருமண வாழ்க்கை எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிற பொதுவான ஒரு பலன்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம் நிகழ்ச்சியில் நேரம் பத்தாமல் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலிருந்து மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான தனி சிறப்புகளை பொறுப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக பகுதியில் எடுத்துச் சொல்லி மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலிருந்து தொடர்ந்து இந்த ஆன்மீக தகவல் நம்ம தெரிஞ்சுக்கோங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறான் நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்